இப்போ வந்து மட்டன் மிளகு கறி போடுறது எப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன், வாங்க பார்ப்போம். அதுக்கு மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அரைக்கிலோ கறியை வேக வச்சு வச்சுருக்கேன், தாளிக்கு சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை வச்சுருக்கேன், கறியை ஒரு 3 விசில் உடிச்சு வச்சுருக்கேன். நல்லா 3 விசிலே போதுமானதான், இலாட்டு கறி தான், நல்லா கொழுப்பு கறியாக வாங்கி வேக வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், தாளிப்புக்கு நல்லாயிருக்கும். இதை தாளிப்போம், வாங்க சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும், வாசமானமாக இருக்கும். கடுகு உளுந்தும் போட்டு நான் தாளிக்கிறேன். இப்போ நல்லா கடுகு பொரியட்டும், அடுத்து வெங்காயத்தையும் போடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும்னு தேவையில்லை, சும்மா ஒரு 2-3 வதக்கு வதக்குனாலே போதுமானது தான், நல்லாயிருக்கும். இந்த மெத்தடு படியே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். சளி பிடிச்சிருந்தாலும் இந்த மிளகு கறியும் ரசம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த கறி வேக வச்ச தண்ணியில் பார்த்திங்கன்னா நான் ரசம் வைக்க போகிறேன், ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கறியை மட்டும் இப்போ எடுத்து இதில் போடுறேன், நல்லா அந்த தண்ணி நல்லா சுருளை நல்லா வதக்குவோம், நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக மிளகு ஜீரக பொடியை போட்டாலே போதுமானதுதான். மிளகு ஜீரக பொடியை போட்டு ரொம்ப நேரமும் கிண்ட வேணாம், கொஞ்சம் நேரம் கிண்டினாலே போதுமானது தான். ஏன்னா அந்த மிளகோட வாசனையும் ஜீரோவோட வாசனையும் அப்படியே இருக்கட்டும், நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு வேக வச்சதுனால லாஸ்ட்டு உப்பு போட தேவையில்லை, அதிலே உப்பு இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை, ஏன்னா கறி வெந்திருக்கு, அதனால் ஒரு 2 வதக்கு வதக்கினாலே போதுமானது தான். அதோடு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். தேங்க்யூ.